உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற உங்களுக்கும் எல்லோருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் அதிகமான விழாக்களுக்கு கலந்துக்கிட்டதில்ல, எல்லாருக்குமே இன்றைக்கி என் பையன் விழாவுக்கு தான் வந்திருக்கேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணம் விஜயகாந்தா அந்த படத்தை விட விஜயகாந்த் கலந்துருக்க அந்த படத்தை விட யாராக இருந்தாலும் ஆக அதெல்லாம் பேசுகிறோம்ல. இங்கே கலை குடும்பத்தை எங்கள் குடும்ப ஃபங்க்ஷனுக்குன்னா வந்தேன். அந்த குடும்ப ஃபங்க்ஷன் இங்கே தான் நடக்கணும். வெற்றிக்கோட்டை நாயகனே அப்படின்னு தேவாசரிசையில் ஒரு பாட்டு, எட்டு திக்கு மன்றவனே நீ எட்டு திக்கு வளரணும் அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்லிட்டு வரேன். இந்த இது வந்து தியேட்டர்னு இப்போ தான் சொன்னேன், செல்வம் பண்ணிட்டு இந்த தியேட்டரில் எங்கே விட்டு வேலைங்கிற ஒரு படம் பார்த்தேன். எங்கே விட்டு ராமநாயணன் அந்த படத்தை சார் பார்த்தோன்னு நூறு நாள் ஓடுது சார். எப்படி நீங்கள் எல்லாருமே சரியில்லை, நூறு நாள் ஓடுச்சானே ஓடிச்சு அந்த படம். இது வந்து இந்த மீடியாங்கிறது சினிமாங்கிறது என்னன்றனால நாடி பிடிச்சி பார்க்குறது. நம்ம இந்த காம்பவுண்ட் என்ன சொல்ல அந்த இதை பிரித்ததெல்லாம் நீங்கள் தான், இந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். விஜயகாந்த் என்ன நினைக்கிறான், சத்யராஜ் சார் என்ன நினைக்கிறான், பிரபு சார் என்ன நினைக்கிறான், பார்த்தா படம் ஓடாது. நம்ம மக்களோட மக்களாக இருந்து பார்க்கணும். இந்த விழாவுக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்கன்னா அது எனக்காக வந்திருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் இது வந்து குடும்ப விழா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன், நானும் வந்திருக்கிறேன், என் பையனும் வருவாங்களாங்கிற சந்தேகம் இந்த குடும்ப விழாவுக்கு எல்லோரும் வரோம். அதனால் எந்த அரசியல் கால் புரிஞ்சு வரக்கூடாது. என்னடா விஜயகாந்த் மதுரை வச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மோதிரம் போட்டிருக்கானே, நான் அது போடுவேன். நான் எப்பயும் அதே எப்படியே தான் என்னை பார்த்து பழகிருக்கேன். அந்த காலத்திலே நல்ல நடிகருக்கும் பேண்ட் ஷர்ட்டு போடும்போது வேஸ்ட்டு கதறி வேஸ்ட்டு கதை சட்டை போட்டு வந்தானே. அப்படி இருக்கும் பொழுது பேண்ட் ஷர்ட் போட்டு சுற்றி இருக்கலாம்ல, அப்போவே நான் சுற்றலை. ஏன்ற ஏன் இதெல்லாம் சுற்றுறேன்னா இல்லை எனக்கு விரும்பலை. அதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் நான் வாழ்த்த வேண்டியிருக்கு. நடித்தவங்க இப்போ திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லோருமே சொல்ல வேண்டியிருக்குங்கனால சொல்லுது. சண்முக பாண்டியை பற்றி எல்லோரும் சொன்னாங்க, உங்கள் அப்பா இடத்த நீ பிடிக்கணும், எங்கள் அப்பா இடத்த தாண்டிட்டார். அப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் ஸ்ருதிஸ் எப்பயுமே சொல்ல மாட்டாப்புல, எங்கேயும் யாரை பற்றியும் எதுவும் பேச மாட்டாப்புல, ஏன்டையும் பேச ரொம்ப விடும். அதாவது என் மனைவியோட அக்கா வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சண்முக பாண்டி எனக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்கல, விஜயகாந்த் மாதிரி அவரும் ஆரே முக்காளுக்கெல்லாம் வந்துடுறார், இது போதாதான் நம்மளுக்கு. இதைத்தான் எப்போ வருது இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். சுதீஷ் அவர்கள் அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாரு, சின்ன மாமா மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகாக அவர் பையனும் அதே மாதிரி பண்ணியிருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயம். பெரிய மாமனார் பேர் ராமச்சந்திரன், அவர்கிட்ட சொல்லியிருக்காருமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி அப்படியா, இதை சொன்னது எனக்கு தெரியாது, என் மனைவி தான் என்கிட்ட சொல்லிச்சு. என்ன நான் எனக்கு சதா காலமும் என் பையன் வளருவான். அதாவது சொல்லுவாங்க ஒரு பழம் தாம்பிளே ஊடினா ஊராம்பிளை ஊட்டி விட தாம்பிளை தானே வளரும்பாங்க. அது மாதிரி நம்ம 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 ஆட்ட நம்ம யாருக்கு பொழப்புலையும் மண்ணப்படலை, யாரும் கெட்டு போகணும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அதனால் அவனும் வந்துடுவான், நீ விட்டு நம்பிக்கையாக இருக்கு அப்படின்றோம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால்னா, அதே போல் கார்த்திக் ராஜா அவர்கள் ஏன் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இன்றைக்கி கார்த்திக் ராஜா அன்னைக்கு கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது சக்கரதேவனுங்கிற படத்தில் இளையராஜா சார் அவர்கள் சொன்னார், இந்த பாட்டு யார் தெரியப்பட்டது, கார்த்திக ராஜா அவர்கள் அப்படின்னு. சக்கரதேவன் ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சி கடைசி பாடல் படத்துலேயே வரும். அதே மாதிரி ஏழை ஜாதின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், இது யார் தெரியுமாப்பட்டா, இதுவும் கார்த்திக ராஜா பட்டா. அந்த என்ன படம் தான், அலெக்சாண்டர், நிறைஞ்ச மனசு, வாஞ்சிநாதன், அப்புறம் இன்னொரு படம்னா மொத்தம் நாலு படத்துக்கு இசையமைச்சிருக்கு கார்த்திகன். ஆக இந்த மாதிரி எனக்கு எத்தனையோ படங்கள் நிறையா இருக்குது. அப்போ கார்த்திக் சார் சொன்னார், அப்பா அப்பா அவரே பெரிய லெஜெண்டு, அவரை பார்த்தா நான் எங்கே பயந்து சாகப்பறேன், என்னை போய் அறிமுகப்படுத்துகிறேன், இல்லை சும்மா பார்க்கணும்னா நான் போய் பார்த்துட்டேன் உடனே. நான் சொன்னேன் கார்த்திக்கிட்டே சொன்னேன், அவரே பெரிய லெஜெண்டு, அவர் படத்துலேருந்து எல்லா பேரும் காப்பி அடிச்சுக்கிட்டே, நீயும் காப்பி அடிச்சுட்டு பேசாமல் அவர் பாட்டே மாற்றி போட்டு மியூசிக் பத்திரம் டக்கு டக்குன்னு நடிகன் இல்லைங்கள். ஏன்னா அவருடைய படம்லாம் எல்லாருமே காப்பி பண்ணுறாங்க, அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணித்தரேன்னா பண்ணித்தரேன்னார். அதனால் சரி என்ன அங்கிளுங்கள் தான் சிலமாக தான் கார்த்திக் ராஜா கூப்பிடும், சரிப்பா நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல் தேவேனி அவர்கள் கூட பேசுகிறாங்க,
ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் எதுக்காகும்போது, வசனகர்த்தா வேலுமணி சொன்னதா சார், இருக்கட்டும் சார், நீங்கள் உண்மையிலே அந்த மாதிரி வசனத்துக்கு ஏற்றவர் நீங்கள் தானே அப்படின்னார். கதாசிரியர் நவீன் கிருஷ்ணா இருக்கார். கதாசிரியர்கிட்ட கதை நான் கேட்கும்போது, என்னை விட உங்கள் மனைவி தான் நல்லா சொல்கிறாங்களே, உங்கள் அவங்ககிட்டயே கேட்டுங்க பாரு. இப்படி இந்த படத்துக்கு பாடுபட்டவருக்கு பலர் இருக்கா, ஆனால் எல்லாருமே விஜயகாந்த் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷம் மனசுக்குள்ளே. அதே போல் டைரக்டர் சுரேந்திரர் பூஜை படமும் இருந்த வேற ஒருத்தர், அதையும் நான் சொல்லிடுறேன். அவர் என்னமோ எதாவது நினச்சார், இன்னமில்லை எனக்கு இது வரையும் காரணம் என்னந்தில்ல, என்கிட்ட சொல்லும் பொழுது வசனகர்த்தா வேலுமணி சொல்கிறதை தான் சொல்கிறேன், என்னந்தில்ல ஃப்ரெண்டு ஏதோ ஆக்சிடெண்டாக போயிட்டாருன்னு சொல்லுவேன். சரி, அதுக்கப்புறம் யாருக்கு யாருக்கும் தெரியல, சுரேந்திரிட்ட சொல்லிட்டு தான் இருந்துச்சு. சுரேந்தர் ஏன்னா பட பூஜைக்கு ஒரு வரல, அவர் ரைட் நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணுறேன், சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவர் பேர், அதனால தான் போடல. நீங்களும் சரி, நானும் பத்திரிக்கைன்னு டிவியில் ஏதாவது சொல்லுவாங்களா, ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டே கிடந்தா சரி நான் விட்டேன். ஏன்னா நம்ம கோவப்பட்டு என்ன இதில் என்ன, ஆனால் என்ன தான் பெரிய கோவக்காரமோ சண்முக பண்டி. ஏன்னா நான் டெங்கிறக்குள்ளே ஐம்பது அடி ஹைட்லேருந்து கீழே குதிச்சுட்டாங்க, டமால் டமால் லாரியில் குதிச்சுக்க வந்து கேச்சா அப்படிங்கிறது உங்கள் கோச்சா, அந்த கேச்சா அந்த ஃபைட் மாஸ்டர் விருதுகிரியில் என்ட் ஸ்ப்ரிங் ஃபைட் பண்ணவர், ஒரு ஓப்பனிங் ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க விருதுகிரியில், அவர் அப்படியே போய் புக் பண்ணி அவரை தான் இந்த ஃபைட் எடுக்க வச்சு, கேச்சாங்கிற மாஸ்டர் தான். அந்த அளவுக்கு இப்போ கூட நான் சந்திரசேகர் டீம் இப்போ நீ சொல்லியிருந்தேன், நல்லா டெடிக்கேஷன் அவனுக்கு இருக்குது, டெடிக்கேட்டடான பீப்புள் தான். இப்போ ஜெயம் ரவி கூட சொன்னார், நீங்கள் தயவுசு அப்பா ஃபாலோ பண்ணா, அப்பாவை விட அதிகமான செலுமணி கூட சொன்னால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாது, அமிதாப் பச்சன், அமிதாப் பச்சன் என்ன பண்ணார், தயவுசு யாரையும் ஃபாலோ பண்ண, நீங்கள் நீங்களாக இருக்கு, இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கேன்னா அட்வைஸே பண்ணதில் இப்படி நடின்னு சொல்ல, உனக்கே தெரியும் இந்த காலகட்டத்தில் இருக்க பசங்கள் நம்ம என்ன சொல்லி பெரிய பெரிய நம்ம லெஜெண்ட் லெஜெண்டு நம்ம தான் சொல்லிக்கிறோம் தவிர அடுத்தவர்கள் சொல்லல, அவங்க சொல்லணும். அதைத்தான் விரும்புகிறேன். இன்றைக்கு கூட ஜெகனோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் டைரக்டர் சந்திரசேகர் அவர்களை மிக அழகாக சொன்னார், வாங்க எஸ்எஸ்சி அவர்களே இப்போ தான் நடிகர் வாங்க அப்படின்னார, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பிரபு சாரோட பையன் விக்ரம் பிரபு கூட சொல்கிறாரு, இந்த மாதிரி என் நடிக்க சொன்னான், இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு. நான் யாரும் ஏன்னா அவங்க தலையெழுத்து எதுவோ அதுபடி தான் நடக்கும். நான் காஸ்டியூம் ராஜேந்திரிட்டே சொல்லுவேன், யார்டமா ட்ரெஸ் இதுங்க எனக்கு தான் தைக்கணுங்கிற தைக்காதீங்க, இவர் சொல்கிறபடி கலர் ஏழு ஆக வானவில் கலர் ஏழு, யாருக்கு பொறுத்தான் ஒரு இதில் என்ன இருக்குது, நீங்கள் சம்பாதிக்கும் போது தான் சம்பாதிக்கணும், மீதி நேரம் சம்பாதிக்கணும் முடிஞ்சால் சம்பாதிக்க முடியாது, அதான் சினிமா அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து யாரையும் அது மாதிரி சத்யராஜோட புள்ள சிபிராஜ் கூட சொன்னார், ஓ ஜெயம் ரவி இப்படி ஒவ்வொரு மோகன் சார் ஒவ்வொருத்தவங்களும் சொன்னார், ஜெயம் ரவி கூட சார் உங்களை இப்படி தான் ஜெயம் ரவி கூட சொன்னார் உங்களை இப்படி தான் சொன்ன பீச்சில் கூட ஒரு ஓரம் போய் கத்துறேன்னு, எனக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா யார் இங்கேருந்து அன்னைக்கு நான் ஒரு கதாநாயகன் தான் அன்றைக்கி அவருக்கு சொல்லியிருக்கூடாது, எனக்கு அதெல்லாம் கிடையாது. யார் கதாநாயகராக இருந்தாலும் யார் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் தான், எல்லோரும் தான் அரசியல் கட்சி தலைவர்கள், எல்லோரும் யார் ஏற்றுக்கிறாங்க அவங்க தானே, அவங்க தான் தலைவர்களாக வர முடியும், எல்லாருமா தலைவர்கள் வர முடியும், அவன் மக்கள் ஏற்றுக்கிறணும். ஆக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, இதனால் நம்ம பயப்படக்கூடாது சொல்கிறதுக்காக, இதுக்காக எனக்கு எந்த வித பயமும் எந்த வித கூச்சமும் கிடையாது. ராக்கியராஜ் சண்டை எடிட்டர் அகமதை பற்றி சொல்லணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, மட்டும் சொல்லுவேன் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கணும், அடிக்கடி சொல்லுவேன். அதை நம்ம எந்த மதம் எந்த சாமியை கும்பிட்றோம், செய்யும் தொழில் தான் தெய்வம், நான் என்னையா நான் இந்து தான், நான் என்ன எந்த நேரம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன், செய்யும் தொழில் தான் தெய்வம்னு அவர் சரிட்டு. கதாநாயகி ரெண்டு பேர் எப்படி செலெக்ஷன்னா அதற்கு மனைவிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி தான் ஏன் வாசார்ட்டின்னு சொன்னேன் சார், நீங்கள் முத முதல் உங்கள் பிள்ளைய அறிவிப்படுத்தும் போது எல்லா ஹீரோ சிட்டியும் தான் நீங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்களே, எல்லா ஹீரோ சிட்டியும் ஒவ்வொரு சீன் நடித்தாலே படம் ஃபுல்லாயிருமே, இதுக்குன்னு உங்களுக்கு அவருக்கு ஸ்கிரிப்ட் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவருக்கு சந்திரசேகருக்கு பிவாசாருக்கு என்னுடைய இயக்குனர் இன்னொருத்தர் யார் ராமநாராயணனுக்கு சுந்தரராஜ் சார் ஆர் சுந்தரராஜன் சாரை பற்றி சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன். அதே
ஏன்னா சுந்தரா சார் எப்படின்னா அப்படி வாங்க அப்படி போ. ஆனால் அந்த படம் புற ஹிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இதுவரை அவரும் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த விஜயகாந்தை வைதேகி கத்திருந்தாங்க படத்திற்கு மூலியமாக என்னை சுந்தரராஜ் அவர்கள் உங்கள்கிட்ட. அதுக்கு அடுத்த மாதிரி விக்ரமன் சார் ஆக்ஷன் ஹீரோ இருந்த எனக்கு உடனே என்கிட்ட வந்து கதை சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குது சார் இந்த கதைன்னு. சார் எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது சார், ஆனால் எனக்கு ஏற்ற கதை இல்லைன்னு நினைக்கி. என்ன சார் இப்படி சொல்லணும்? ஒரு 15 நாள் உடனே மாற்றி கொண்டு சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. ஆக வானத்தை போல் கொடுத்த இயக்குனர் விக்ரமனுக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகர் பொன்னார் புலன்வி சார்னே செல்லுமணி சொல்லித்தான் ஆகணும். அப்போ கேப்டன் பிரபாகர் படம் பண்ணாங்க. படம் பண்ணும்போது இப்ராஹிம் ராவத்தர்கிட்ட போய் இந்த கதை எப்படிங்க இருக்குன்னு கேட்டாங்க. நான் படம் எடுக்கிற விஜயகாந்துக்காக, அடுத்து உங்களுக்காக இல்லை, அதை பார்த்துக்கணும். உடனே இவங்களும் உடனே மாற்றி உடனே சொன்னாங்க, விக்ரமன் சாராக 15 நாள் டைம் எடுத்தா உங்க எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்கணுங்க. 5 நாளில் மாற்றி கதையை சொன்னால் இதுதான். அதே மாதிரி தான் மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் பொழுது இப்ராஹிம் ராவத்தருக்கு நடிக்கிறேன்னு யார் யாரும் அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க. நடிக்கலை, திரும்ப நடிச்சுனேன்ப்பா, ஏற்கனவே நடிச்ச பூந்தோட்டம் கலக்காரன் சிந்தூர் போய் இதையும் நடிக்க சொல்கிறேன், வேற ஹீரோ பண்ணியிருந்தா உனக்கு நல்ல ப்ளஸ் இருக்கும், இல்லை நீயே நடி அப்படின்னா அந்த படம் போகலாம். நினச்ச அளவுக்கு போகலை, கலெக்ஷன் இருக்கும். அவங்க அவங்க கற்பனைகள் இந்த படம் 100 நாள் விடுவில்லையோட நினச்சிருக்கலாம், அது வேற. ஆனால் கலெக்ஷன் முடிச்சுங்கிற வேற. ஏன்னா கலெக்ஷனுக்காக தான் நான் எதாக இருந்தாலும் கலெக்ஷன் என்னை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் சரி, விநியோகம் சரி, திரைப்பட தயாரிப்பாளரும் சரி, அவர்களெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற விஜயகாந்த் தான். அதே மாதிரி தான் என் பிள்ளையும் நான் வளர்ப்பேன். இந்த 3 பேரும் நல்லாயிருக்கும், தயாரிப்பாளர், விநியோகர், சினிமா. இவங்க அதாவது தயாரிப்பாளர், விநியோகர், இவங்க எல்லாருமே நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் நல்லா இருந்தால் நீங்கள்லாம் இவங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும், நானும் ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட முடியும். ஆக மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன மாதிரி இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடையில் உட்காந்து குடிக்கிறது தான் இளைஞர்களுக்கு. இதுங்க இது வரைக்கும் என் பையன் இந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காட்டலை, ஆனால் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும் விஜயானந்த மாதிரி, ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறது தான் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. எனக்கும் எடிட்டருக்கும் சண்டை வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த மெசேஜ் என்னங்கிறத சொல், மெசேஜ் நீங்கள் படம் பாருங்கள் தெரியும், மெசேஜ் சொல்லியிருக்கோம். சில மெசேஜ்களை வந்து நவீன் கிருஷ்ணன் கிட்ட சொன்னேன், எனக்கு சார் உங்கள் படம் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் மெசேஜ் சொன்னார். சில டீட்டெயில் பண்ணிருக்கோம். அதனால் நிச்சயமாக அவர்கள் அம்மா நினைக்கப்படி சண்முக பாண்டியன் அவர்கள் மிக சீரஞ்சிறப்பாக நல்லா வருவார். அதே மாதிரி 2 கதாநாயகிகளை தேர்ந்தெடுத்தது தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இயக்குனர் அதே மாதிரி பூபதி எப்படி செலெக்ஷன் பண்ணணும், கேமராமேன் பூபதியை பற்றி சொல்லியாகணும். ஒரு தெலுங்கு படம் பார்த்தோம் சார், அந்த மாதிரி எனக்கு லைட்டிங் வேணும்னு தவசிங்கிற படத்தில் தான் இருப்போம் முத முதல் நினைக்கிறேன், தவசியாக தான் இருப்பேன். நரசிம்மா படத்தில் இந்த மாதிரி தான் எனக்கு லைட்டிங் வேணும் அப்படின்னு நான் பண்ணுறேன் சார். இப்போ தவசி விட்டு பண்ணேன். அப்போ உதயசங்கர் டைரக்டர் இல்லையா, தவசி டைரக்டர் உதயசங்கர். அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள பல பிரச்சனைகள். அப்போ எங்கலாசன் படத்தில் வந்து வெங்கடேஷ் அப்படிங்கிற கேமராமேன் பேர், டைரக்டர் வெங்கடேஷா வெங்கடேஷன், இவங்களுக்குள்ள குழப்பம். அது ஒரு குழப்பம் வந்து அவரும் ரொம்ப டிஎஃப்டி, இவரும் டிஎஃப்டி, ரெண்டு டிஎஃப்டி எப்படி போக வச்சவங்கன்னா எல்லோரும் அதாவது டிஎஃப்டி. சில டிஎஃப்டி என்றால் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ்னு அடிக்கடி அரவிந்தராஜ் சொல்லுவார், நான் டெபிசிட் ஃபிலிம் டெக்னீஷியன் சார், நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் கிடையாது. ஆனால் உண்மையாக சொன்னால் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ். ஏன் இதை சொல்கிறேன்னா டிஃப்ரெண்ட் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ்னு சொல்கிறேன்னா அவங்க தான் மொதல் முதல் தரையில் தண்ணி ஊற்றினான். இப்போ வாசார் சேதுபாய் பீஸில் ஜெயிலுக்குள்ளே எப்படா தண்ணி வந்துச்சு நிற்க கூட, நீங்கள் பார்த்தீங்களா எல்லாருமே சேதுபாய் பீஸை பார்த்து அன்றைக்கி நல்லா இருக்கு நம்மளும் சொன்னோம்ல. அன்றைக்கி ஏன்னா தரையில் தண்ணி ஊற்றி அவங்க வந்து சார் மழை பெஞ்சு விழுந்துச்சு, ஏன்னா பிடிச்சிருக்கு செலவு இல்லையா, மழை பெஞ்சு விழுந்ததை காட்டணும்ல சார் அப்படிம்பாங்க. சரின்ற சார் 10 லாரி தண்ணி ஒன்றும்பாங்க. என்னடாண்ணா 10 லாரி, அந்த காலத்தில் 10 லாரி தண்ணிக்கு எங்கே போகிறது? அதான் ப்ரொடக்ஷன் செலவு. இப்போ 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 செலவு என்ன, அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாங்கிறது 1 கோடி ரூபாய்க்கு சமணும். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அன்றைக்கி ஒரு படம் வந்து 1-5 லட்சம் ரூபா 1-10 லட்சம் ரூபா முடிஞ்சால் நீங்கள் 1-10 கோடி ரூபா 20 கோடி ரூபா 30 கோடி ரூபான்னு வரும் பட்ஜெட்டு கூட கூட.
விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னா விஞ்ஞானம் வளர செலவு தானே அதிகமாகும். விஞ்ஞானம் வளர வளர செலவுகள் அதிகம். எடிட்டிங் நம்ம பார்த்தோம், ஸ்பாட் எடிட்டிங் சரி பண்ணுங்க, ஸ்பாட் எடிட்டிங் ஒரு 25 லட்சம் ஆகுமாப்பா. 25 லட்சம் எங்கடா போகிறது? சரி சார், நைட் எஃபெக்ட், ஆஹா நைட் எஃபெக்ட், ஆமாம் லைட்டே போட மாவட்ட இடத்துல சார் டிஐ பண்ணணும். எதுனா 1 மாதம் 1.5 மாதம் டிஐக்கு 1 மாதம் 1.5 மாதம் சார், அதுக்கு ஒரு 25 லட்சம் ஆக. வசதிகள் கூட கூட எல்லாருக்கும் செலவுக்கு தான் அதிகமாக தவிர குறையலை. அதனால தான் கேமராமேன் ஸ்ரீராம் சார் சொன்னால் ஃபிலிம்லேயே படம் எடுத்துரு. அதுமாரி பீட்ஸா டைரக்டர் நான் கனவு பற்றேன்னு நினைக்கிறேன், கேப்டன் டிவியில் பண்ணும்போது எல்லாரையும் வரச்சுன்னா அவர் தான் வரல. அனைவருக்கும் நன்றிகள், இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.